ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள். 7/8/2023 முதல் 13/8/2023 வரை. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, ராசியில் குரு இருப்பு, ராசிநாதனுக்கு குரு பார்வை என வாரம் முழுவதும் அமர்க்களமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் இருப்பதால் இன்னும் சில வாரங்களுக்கு தைரியமும், அதே நேரம் உங்களின் சிலருக்கு வருமானங்கள் இன்றி விரயங்களும் உண்டு. சுக்கிரன் சனி செவ்வாய் தொடர்பு பெறுவதால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக மேஷ ராசி ஆண்கள் பெண்களுக்கு அடங்கி போக வேண்டியிருக்கும். தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடு இருக்கும். எதையும் சமாளித்து கொள்ளும் யோக வாரம் இது. ஆறு குடைய புதன் வலுப்பெறுவதால் சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும். நடுத்தர வயதினர் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். சிறிய அளவில் சுகவீனம் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் செல்வது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்காக வாக்குவாதம் வேண்டாம், அதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தினர் எல்லோரும் தனித்தனி கருத்தில் இருப்பதால் வீட்டில் பெண்களுக்கு தலைவலி தரும் சம்பவங்கள் இருக்கும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் பெருமைப்படும் வாரம் இது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் குணங்களையும் நன்கு புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் உள்ளவர்கள் உங்களை புதிய மனிதராக பார்ப்பார்கள். வாழ்க்கை துணைவரால் சந்தோஷமும் உற்சாகமும் இருக்கும். அதே நேரம் எல்லை மீறும் சில விஷயங்களால் வீட்டில் கருத்து வேறுபாடுகளும் வரும். இளைஞர்கள் சிலருக்கு இந்த வாரம் பெற்றோர்களால் சங்கடங்கள் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசிய தேவைகளின்றி கடன் வாங்க வேண்டாம். 10 இடத்தில் சனி இருப்பது உங்கள் ராசிக்கு நல்ல அமைப்பு. ஆண்களை வேலை வாங்க பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாய்ப்புகள் வரும். உங்களின் வீட்டு நிர்வாகம் மதிக்கப்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். இந்த வாரத்தின் பொருளாதார குறைகளை உங்களால் சுலபமாக சமாளிக்க முடியும். வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளிலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் வகைகளிலும் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் உண்டு. ரிஷபத்திற்கு இது திருப்பு முனை வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, மிதுன ராசி இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும் வாரம் இது. உங்களின் சிலர் கடந்த சில மாதங்களாக உடனிருக்கும் மனைவியை புரிந்து கொண்டீர்கள். பிறந்ததில் இருந்தே கிடைக்காத சில அனுபவங்களை கடந்த 2 வருடங்களாக அடைந்தீர்கள். கடந்த காலங்களின் பெற்றோரின் பேச்சை கேட்காமல் ஊர் சுற்றி திரிந்தவர்களுக்கு இப்போது கிடைக்கும் சில பொறுப்புகள் மலையை தூக்கி தலையில் வைத்திருப்பது போல இருக்கும். பொறுமை தேவைப்படும் வாரம் இது. குடும்பத்தினர் விஷயத்தில் உங்களின் பலவீனங்கள் தெரிய வரும். உங்களின் சிலருக்கு வீட்டிலேயே இருக்கும் மனைவியின் அருமை புரியும். உங்களின் பொறுமை தன்மையால் மட்டுமே அடுத்தவர்களால் மதிக்கப்படுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இந்த வாரம் மட்டும் வீண் அரட்டை வேண்டாம். திரவ பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், துறைமுகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல தகவல் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தொல்லைகள் இருக்காது. மிதுனத்திற்கு மாற்றம் வரும் வாரம் இது. கடகம். கடக ராசிக்காரர்களே, கடக ராசியினர் புதிய முதலீடுகளை செய்யும் போது இந்த வாரம் கவனம் தேவை. அவசிய தேவைகள் இன்றி எதுவும் வேண்டாம். வார ஆரம்பத்தில் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருப்பது சற்று சாதகமற்ற பலனை தரும். சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அருகில் இருக்கும் மருத்துவமனையில் கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எதையும் நிதானமாக சிந்திப்பது நல்லது. குறுக்கு வழி வேண்டாம். எதிலும் அவசரப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களுக்கும் இழுத்து கொண்டே போய் வார இறுதியில்தான் நன்றாக முடியும். பொறுமை தேவைப்படும் வாரம் இது. குருவின் இருப்பு தொழில் ஸ்தானம் வலுவடைந்தாலும் 8 உள்ள சனி செவ்வாய் பார்வை பெறுவதால் நல்லது அல்ல. இந்த கிரக நிலையால் எரிச்சலூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. அடக்கம் அமரருள் உயிக்கும் என்ற தெய்வ வாக்கை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நண்பர்களுடன் மற்றும் உறவுகளுடன் சேர்ந்து இப்போது தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். குறிப்பாக மச்சான் வழி உறவுகளுடன் இப்போது தொழில் வேண்டாம், உறவு கெடும்.
சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, ராசிநாதன் சூரியன் 12 வீட்டில் மறைந்திருந்தாலும் ராசிக்கு குரு பார்வை, யோகாதிபதி செவ்வாய்க்கு குரு பார்வை என நல்ல கிரக நிலைகள் உள்ள வாரம் இது. 30 வயதுகளில் உள்ள சிம்மத்தினருக்கு நல்லவைகளுக்கான மாற்றங்கள் உண்டாகும் வாரம் இது. அனைத்து நிலைமைகளையும் மன உறுதியுடன் சமாளிப்பீர்கள். உங்களின் சிலருக்கு இப்போது பண நெருக்கடிகள் இருக்கும். அடுத்தவர் வேலையும் நீங்களே செய்ய வேண்டியிருக்கும். ஒரு நல்ல நண்பரின் உதவிகள் கிடைக்கும். பெரிய தொல்லைகள் எதுவும் இந்த வாரம் இருக்காது. வேலை செய்யும் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி கோபப்படும் சூழல் உருவாகும். இந்த வாரம் முழுவதும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. வீண் செலவுகள் குறையும். விரயங்கள் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் சிலரால் நல்ல தகவல்கள் உண்டு. குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் இருக்கும். சில நேரம் குழந்தைகளின் தொல்லைகளை தாங்க முடியாமல் எரிச்சல் அடைவீர்கள். துன்பத்திலும் இன்பம் காணும் வாரம் இது. கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, நல்ல கிரக நிலைகள் அமைந்து உங்களின் சிலருக்கு இன்னும் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்து வந்த நிலை இந்த வாரம் முதல் மாறும். இனிமேல் படிப்படியாக கன்னிக்கு நன்மைகள் நடக்கும். அடுத்து வரப்போகும் சில வாரங்கள் உங்களுக்கு யோக வாரங்கள் தான். சுக்கிரன் நிலையால் சிலருக்கு வீண் செலவுகள் இருக்கும். அதே நேரம் வருமானமும் நன்றாக இருக்கும். குறிப்பிட்ட பலனாக உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்கள் குணம் அடைவார்கள். சுக்கிரன் செவ்வாய் இணைவு விலகுவதால் இனி உங்களுக்கு பொருளாதாரம் ரீதியாக பாதிப்பு இல்லை. ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வையில் இருப்பதால் உங்களின் சிலர் எதிலும் ஒரு தடங்கல்களை உணர்வீர்கள். எந்த ஒரு விஷயமும் நீண்ட முயற்சிக்கு பின்பே வெற்றியை தரும். அனைத்து விஷயங்களிலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து உதவிகள் இருக்கும். அரசு தனியார் துறை ஊழியர்கள் நன்மைகளை பெறுவார்கள். 7 அதிகாலை 1:43 மணி முதல் 9 தேதி காலை 7:42 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள். துலாம். துலாம் ராசிக்காரர்களே, இதுவரை பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி போய் கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது வழியே போய் பிரச்சனைகளின் மாட்டுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசிய தேவைகளை தவிர வேறு எதற்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மற்றபடி பிரச்சனைகள் இல்லாத வாரம்தான் இது. உங்களின் சிலருக்கு வீட்டில் உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். வெகு நாட்களாக தவறவிட்ட உறவுகளை இப்போது உணர்வீர்கள். சிலர் மறந்துவிட்ட தொலைபேசி எண்களை தேடி எடுத்து நட்பு உறவுகளை புது கொள்வீர்கள். கல்லூரி செல்லும் வயதில் உள்ள குழந்தைகள் விஷயத்தில் சண்டைகள் வரும். தலைமுறை இடைவெளி என்பதை இப்போது உணர்வீர்கள். உங்களின் சிலருக்கு பிள்ளைகள் நம்மை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கிறார்கள் என்பது இப்போது புரிய வரும். கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்பது இப்போது துலாத்தினருக்கு பொருந்தி வரும். 9 தேதி காலை 7:42 மணி முதல் 11 தேதி மாலை 4:58 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள். சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு விஷயத்தில் நல்ல தகவல் உண்டு. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, எட்டுக்குடைய புதனும் ராசிநாதன் செவ்வாயும் இணைந்து ராசிக்கு செவ்வாயின் பார்வையும் இந்த வாரம் இருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது காரணமின்றி கோபமும் எரிச்சலும் வரும். எல்லாரையும் சந்தேகப்படும் சூழ்நிலை வரலாம். பிடிவாதமான போக்கை கடைபிடிப்பீர்கள். உங்களின் பெரும்பாலானோருக்கு செலவுகளும் விரயங்களும் ஏற்படும். எதிலும் கவனமாக இருங்கள். அவசியமின்றி கடன் வாங்க வேண்டாம். அதே நேரத்தில் 50 வயது தாண்டியவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பணவரவும் இந்த வாரம் உண்டு. இளைஞர்களுக்கு எதிர்பாலினர் மீது ஈர்ப்பு ஏற்படும் காலகட்டம் இது. சிலர் காதலிப்பீர்கள். சிலர் எதிர்கால வாழ்க்கை துணை வரை இப்போது இன்ஸ்டாகிராமில் சந்திப்பீர்கள். உங்களின் சிலரின் வாட்ஸ்அப் இரவு முழுவதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். முகநூலில் இனிமையான அனுபவங்கள் இருக்கும். பெரியவர்களுக்கு இளைஞர்களை பற்றிய கவலைகள் இருக்கும். சிலருக்கு தகப்பன் மகன் முரண்பாடுகள் உண்டு. 11 தேதி மாலை 4:58 மணி முதல் 14 தேதி அதிகாலை 4:25 மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள். தனுசு. தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசி பெரியவர்களுக்கு இந்த வாரம் கெடு பலன்கள் எதுவும் சொல்வதற்கில்லை. அதே நேரம் 5 வலுவாக உள்ள ராசிநாதன் குரு ராகுவுடன் இணைந்திருப்பதால் இளைஞர்கள் சிலருக்கு பெண்களால் அவமானங்கள் உண்டு. ஆயினும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. நீங்கள் தவறு செய்யும் வாரம் இது. மாட்டிக்கொள்ளவும் செய்வீர்கள். சில நிலைகளில் மன்னித்து விடப்படுவீர்கள். அதற்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இளைஞர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய வாரம் இது.
எட்டில் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் எதிலும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். கைப்பொருளின் மேல் கவனம் இருக்கட்டும். பொருட்கள் தொலைந்து போவதற்கோ திருட்டு நடப்பதற்கோ விரயமாவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. செல்போனை மறதியாக எங்காவது விட்டுவிட்டு தேடிக்கொண்டிருப்பீர்கள். கலைஞர்களுக்கு அலைச்சல் உண்டு. விவசாயிகள், மக்கள் பிரதிநிதிகள், மாணவர்கள் போன்றவருக்கு வார பிற்பகுதியில் நல்லவை நடக்கும். மகரம். மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் தங்களின் ஆளுமை திறனை சுற்றி உள்ளவர்களுக்கு எடுத்து காட்டும் வாரம் இது. சூரியன் ஏழில் அமர்ந்து ராசியை பார்ப்பது சாதகமற்ற நிலை என்று தோன்றினாலும் யோகாதிபதி சுக்கிரன் அவருடன் இணைந்திருப்பதால் கெடுதல்கள் எதுவும் இந்த வாரம் வராது. அதே நேரம் உங்களின் சிலர் வார இறுதியில் குடும்பத்தில் ஏற்படும் குழப்ப நிகழ்வுகளால் வீட்டிலும் இருக்க முடியாமல் வெளியிலும் போக முடியாமல் அவஸ்தைப்படுவீர்கள். அடிக்கடி படுவீர்கள். வருமானம் இல்லாமல் நிறைய செலவுகளும் விரயங்களும் இருக்கும். வயதானவர்களை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அவர்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு இது நல்ல வாரம். இதுவரை உங்களை, உங்களின் திறமைகளை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணைவர் இனிமேல் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார். அலுவலகத்தில் பெண்களின் மதிப்பு உணரப்படும் வாரம் இது. ஆண்களை அடக்கி ஆள்வீர்கள். மகரத்தினர் நிறைவு காணும் வாரம் இது. கும்பம். கும்பராசிக்காரர்களே, சிறிய விஷயம் தானே என்று அலட்சியப்படுத்தும் ஒரு விஷயம் பெரியதாகி கும்பராசி இளைய பருவத்தினருக்கு தலைவலியை தரும் வாரம் இது. இளைஞர்கள் எதிலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அனைத்து விஷயங்களிலும் கண்டிப்பும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முக்கிய பலனாக மருத்துவ விஷயத்தை தவிர்த்து வேறு எதற்கும் கடன் வாங்க வேண்டாம். அதிலும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கும் முன் 10 தடவை யோசியுங்கள். இதே கடன் அடுத்த வருடம் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும். வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் குழந்தைகளின் மேல் ஒரு கண் வைத்திருங்கள். உறவுகளை பற்றி புரிய வரும் வாரம் இது. இளைய பருவத்தினருக்கு இப்போது காதல் வேண்டாம், சிக்கல்கள் அழுகைகள் வரும். வெகு நாட்களாக கிடைக்காத சில அனுபவங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களின் சில தந்தை வழி உதவியை எதிர்பார்ப்பீர்கள். யாரிடமும் வீண் வாக்குவாதங்களை செய்யாதீர்கள். அவசியமின்றி நண்பர்களுக்கு உதவுவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். உங்களின் சிலருக்கு காவல்துறையால் தொல்லைகள் உண்டு. மீனம். மீனராசிக்காரர்களே, மீனராசிக்காரர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத வாரம் இது. உங்களின் சிலர் ஒரு ஜெயில் கைதியைப் போல உணர்வீர்கள். நினைத்ததை நினைத்தார் போலவே செயல்படுத்த முடியாது. கைகள் கட்டப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும் வாரம் இது. 5 சூரியன் சுக்கிரன் கூடுவதால் இந்த மாதம் முழுவதும் குழப்பங்கள் இருக்கும். அதே நேரம் 6 செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பதால் உங்களின் சிலர் கடினமான வேலைகளை எடுத்து செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். இளைய பருவத்தினருக்கு வேலை தொழில் அமைப்புகளின் சிக்கல்கள் காத்து கொண்டிருக்கும். அவசியமின்றி கடன் வாங்காதீர்கள். பொது இடங்களின் அரசியல் வாக்குவாதம் வேண்டாம். வம்புகள் தேடி வரும் வாரம் இது. உங்களின் சிலர் மருத்துவ விஷயங்களுக்கு பண செலவு செய்ய வேண்டியிருக்கும். 2 குரு ராகுவுடன் இணைந்து பாப வலுவாக இருப்பதால் வருமானமே இல்லாத நிலையில் விரயங்களும் வீண் செலவுகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மறைமுக தொல்லைகள் வரும்.